Hi, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னீர் கிரேவி. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் ஹோட்டல் ஸ்டைல் எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெசிபி போட்டிருக்கேன். ஆனியன் அது கட் பண்ணி கிரைண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இதில் பன்னீர் பால்ஸை போட்டு நான் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். பன்னீர் பால்ஸ் எப்படின்னா, நான் வந்துட்டு இது வீட்லேயே தான் செஞ்சேன். பன்னீரை பால்ஸாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக வரும், அதனால நான் பால்ஸாகவே பண்ணிட்டேன். நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னா, கொஞ்சம் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயிலும் சேம் அளவு கீயும் போட்டு தான் இது வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் கீ ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வரும். சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்துடும். அப்படி எடுத்து நமக்கு உடையாமல் மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கறி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில், கீ, சேம் ஆயில். கொஞ்சம் கீ ஜாஸ்தியாக விட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை கம்மியாக போதும்னா அதை பட் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஸ்மெல்லாம் கிடைக்கும். ஆயில் ஜாஸ்தியாகவே வேணும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயில் சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீவ்ஸ், ஸ்டார்னைஸ், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மீன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் போடணும். ரெட் சில்லி நல்லா இது சூடாகட்டும். அந்த டைமில் இதை அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லாவே ஸ்டர் பண்ணணும். இந்த ஆயில் எல்லாமே இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா குக்காகும். அதோட தண்ணி எல்லாம் வற்றி நல்லா அல்வா மாதிரி வந்துடும். திருப்பியும் ஆயில் ரிலீஸ் ஆகும்ல, அந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் குக் பண்ணும்போது உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில், கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட வச்சுக்கலாம், பட் ஃபுல் ஃப்ளேமில் எதுவும் வைக்க வேண்டாம். தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக அது வந்து ஹல்வா மாதிரி உருண்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும். இந்த நல்ல வத்தி இந்த ஆயில் ரிலீஸ் ஆகும்ல, அந்த டைமில் கொஞ்சம் சால்ட், சால்ட் மீன்ஸ் தேவைக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கறிக்கு தேவைக்கு கூட உங்களுக்கு போட்டுக்கலாம். நல்ல கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் ஆயில் கம்மியாக தான் போட்டேன், இனியும் ஆயில் தேவை இருக்குது. ஆயில் தேவைன்னா ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் பண்ண முடியும். இது ஒரு மீடியம் சைஸ்க்கு அளவு டொமேட்டோ ரெண்டுன்னு எடுத்திருக்கேன். அதுவும் கோஸாகவே நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுடுங்க. இது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கு, குக் ஆகிட்டுருக்க டைம்லேயே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நமக்கு நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, கொத்தமல்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா. இந்த நாலுமே நம்ம கறிக்கு எவ்வளோ வேணுமோ, நம்ம இந்த குழம்பு பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா, எல்லாமே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு, கொத்தமல்லி பவுடர் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி எதுக்கு ஆட் பண்ணேன்னா, நம்ம இதுக்கப்புறமா இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் போடும்போது கலர் நல்லா அந்த ஹோட்டலில் கிடைக்கும்போது இருக்கும்ல கலர், அந்த கலர் கிடைக்கும். அதுக்காக போட்டிருக்கேன். நல்ல கலரி கொடுத்துட்டே இருங்க. நம்ம ஃப்ரை எந்த ஒரு ரெசிபியுமே நம்ம ஃப்ரை பண்ணுறதுல தான் ரொம்ப டேஸ்ட் இருக்குது. இது வந்து நான் ஆட் பண்ணுறது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், பேசன் ஃப்ளோர். பேசன் ஃப்ளோர் அப்படின்னா ஆயில் எதுவும் விடாமல் சும்மா கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போயிட்டு நல்லா ஸ்மெல் வரும் இல்லையா, அப்போ மாற்றி வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரையை அந்த உப்பெல்லாம் சேர்த்து மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன், ரெண்டு டேபிள் ஸ்பூனெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கோங்க.
டொமேட்டோ பியூரியும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதுவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த கொஞ்சம் தண்ணி, அதை அந்த மிக்ஸி ஜாலே நம்ம அந்த தண்ணியை விட்டு வாஷ் பண்ணி விடுவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கிராம் பேசன் ஃப்ளோர் போடுறதுனால அவங்களுக்கு டேஸ்ட்டு எதுவுமே இதில் ஏதோ போட்டிருக்கு அந்த மாதிரி இருக்காது. நல்ல ஃப்ளேவர் இருக்கும், அந்த திக்னஸ் இருக்கும். நம்ம கடையில் வாங்கும்போது குழம்பு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு ஃபீல் இதுக்கு இருக்கும். ஆயில் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த தண்ணியை விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு திருப்பியும் தண்ணி கொஞ்சம் வற்றணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆனால் நம்ம எல்லாமே ஃப்ரை மோடில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் தண்ணி போடல. ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நல்லாவே இந்த கறியில் எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இதுக்கப்புறமும் நம்ம தேவைக்கு தண்ணி விடுவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், தட் மீன்ஸ் அந்த ரெசிபி கரெக்டாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம போடுறது நம்ம எவ்வளோ அந்த நம்ம குழம்பு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நெக்ஸ்ட்டு விடணும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இவ்வளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக போதும்னா கம்மியாக போட்டுக்கலாம், பட் இது கரெக்ட் மெஷர்மெண்ட். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கலரே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்கும், நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டதுக்கப்புறம் இது கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அந்த ரெட்டிஷ் கலரெல்லாம் போய் இந்த கலர் நல்லா இதாகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை நீங்கள் இதில் போட்டுடலாம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் பன்னீர் போட்டு ஒரு 10 minutes ஆர் 5 minutes to 8 minutes குக் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ தேவைக்கு தண்ணி இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேத்தி லீவ்ஸ் நம்ம இதுக்கு ஆட் பண்ணணும். மேத்தி லீவ்ஸ் நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அதை எடுத்து கையில் நல்லா திருகினதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி திருகி போட்டு நல்லா குழம்ப வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ எல்லாமே இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு, எல்லா டேஸ்ட்டும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இனி பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் கொஞ்சம் கீ போட்டு தானே ஃப்ரை பண்ணோம், அதையும் இதில் அப்படியே ஆயிலோடு கீயோடு அப்படியே நம்ம கொட்ட போகிறோம். அப்படியே ஃபுல்லாக அந்த கீ எல்லாம் நல்லா ஊற்றிடுங்க, ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீ தான் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக விட்டால் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை இந்த கீ ஆட் பண்ணி பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியே கலர்றதாக இருந்தால் பன்னீர் பால்ஸ் வந்து உடையாத அளவுக்கு மெதுவாக கலர் விட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவீங்க. குக் பண்ணியாச்சு, ஃபுல் ஃப்ளேமில் எதுவும் வச்சிடாதீங்க, சிம்மிலேயே வச்சு குக் பண்ணுங்கள். மெதுவாக கலரி விட்டுக்கோங்க, ஏன்னா பன்னீர் பால்ஸ் உடையக்கூடாது. நல்லா கலரப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கரெக்டாக நீங்கள் ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை எதுவும் மாற்றி பண்ணலாம் அந்த மாதிரி எதுவும் ஐடியாஸ் இருந்தால் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யாஷ் தாரா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.